வணக்கம், வெல்கம் டு ஒலிவீச்சிஸ் ரெக்கமெண்டேஷன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2010 வெளிவந்த ஒரு அமெரிக்கன் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தோட பேர் ஃப்ரோசன். இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு ஆடம் கிரீன். இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, டேன் அண்ட் ஜாய் இவங்க ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டேனோட லவ்வர் பார்க்கர். இவங்க மூணு பேரும் மவுண்ட் ஹாலிஸ்டன் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு நாள் போறாங்க. அங்க வந்து ஒரு ஸ்கை ரெசார்ட்டுக்கு போறாங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அங்க நிறைய ஸ்கேட்டிங் பண்ற இடங்கள், அப்புறம் ரோப் வே, இந்த மாதிரி நிறைய விளையாடுறதுக்கான நிறைய இடங்கள் இருக்கிற ஒரு ஸ்பாட் அது. ஸோ அங்க இவங்க மூணு பேரும் கிளம்பி போறாங்க. அப்படி அங்கே போகிற இவங்க மூணு பேரும் ரொம்ப நேரம் அங்கேயே விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் சாயங்காலம் ஆனதுக்கப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி போகிற டைமில் அவங்க வந்து அந்த ரோப் வேல நம்ம போகவே இல்லை, அதில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்காக அங்கே இருக்க அந்த லிஃப்ட் அட்டண்டன்ட் கிட்ட போய் கேட்பாங்க, நாங்கள் வந்து இந்த ரோப் வேல போகணும் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அதுக்கு வந்து இல்லை, ஒரே ஒரு டைம் நாங்கள் லாஸ்ட்டாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேரும் அவங்கக்கிட்ட கெஞ்சுறாங்க. ஸோ அதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்கள போக அலோவ் பண்ணுறாரு அந்த லிஃப்ட் அட்டண்டன்ட். அப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே அவரை வந்து அவரோட பாஸ் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு அங்கேருந்து. ஸோ அப்படி கிளம்புற அந்த லிஃப்ட் அட்டண்டன்ட் வந்து அவருக்கு பதிலாக வர்ற இன்னொருத்தர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு. மூணு பேர் ஆல்ரெடி உள்ளே போயிருக்காங்க, அவங்க வெளியில் வந்த உடனே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அப்படி அவர் போனதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே மூணு பேர் வந்து அங்கேருந்து வெளியில் வராங்க. ஆக்சுவலி வெளியில் வர்றது வந்து டேன், ஜாய் அண்ட் பார்க்கராக இருக்காது, அதுக்கு முன்னாடியே போன வேற மூணு பேராக இருக்கும். ஸோ அப்படி அங்கேருந்து வர்ற அந்த மூணு பேரை பார்த்துட்டு இந்த புதுசாக நிற்கிற லிஃப்ட் அட்டண்டன்ட் வந்து இவங்க மூணு பேர் தான் அவர் சொன்ன ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ரோப்வேயை ஸ்டாப் பண்ணுவார். தொடர்ந்து அந்த ரோப்வேல மாட்டிக்கிற டேன், ஜாய் அண்ட் பார்க்கர் ஆரம்பத்தில் ரொம்ப விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிற அவங்க மூணு பேரும் கொஞ்ச நேரத்துலேயே அங்கே அழிக்கிற புயல் அப்புறம் பனி அதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு எந்த வழியும் தெரியாது. அங்கே இருக்கிற லைட்டெல்லாம் ஒன்று ஒன்றா ஆஃப் ஆகி அவங்க வந்து தனிமைப்படுத்தப்படுறத பார்த்தக்கப்புறமா அவங்க ரொம்பவே பயப்படுவாங்க. இதை தொடர்ந்து இவங்க மூணு பேரும் எப்படி இங்கிருந்து தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற இவங்களோட சர்வைவல் பற்றின கதை தான் இந்த படம். சர்வைவல் மூவிஸ் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படம் தவறாமல் பாருங்கள். ஆக்சுவலி இந்த படம் வந்து ஃப்ரோசனுங்கிற பேரில் 2013 ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட இந்த படத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 2010 வெளிவந்த ஃப்ரோசன் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுற ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு பெஸ்ட் படத்தோட உங்களை சந்திக்கும் வரை தேங்க்யூ.